கௌதம் மேனன் டைரக்ஷனில் நம்ம சிம்பு லீடாக நடிக்கிற படம் தான் வெந்து தனிந்தது காடு. இந்த படத்துக்கு ஏஆர் ரகமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி பேஸ் பண்ணியிருக்குன்னா, திருநெல்வேலியிலிருந்து மும்பையில் போய் மாட்டிக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெந்து தனிந்தது காடு படத்துலேருந்து இப்போ என்ன அப்டேட்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கிளிம்ஸு அப்படி இல்லைன்னா டீசரு நெக்ஸ்ட் வீக் வரும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த வெந்து தனிந்தது காடு படத்தோட அப்டேட் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம், அதுவும் ஃபஸ்ட்டு கிளிம்ஸு அப்படி இல்லைன்னா டீசர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வசந்த பாலன் டைரக்ஷனில் நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் அப்பர்ணதி சேர்ந்து நடிக்கிற படம் ஜெயில், இந்த படத்தோட மொத்த சாங்ஸும் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஜெயில் படம் வர டிசம்பர் 9ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒருவேளை அவங்க ஆஃபிஷியலாக சொன்னால் மறுபடியும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சுகுமார் டைரக்ஷனில் நம்ம அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மண்டனா சேர்ந்து நடிக்கிற படம் புஷ்பா, இந்த படம் டிசம்பர் 17ஆம் தேதி கிராண்டா தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தோட ட்ரெய்லர் டீஸ் மாதிரி நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புஷ்பா படத்தோட ரெண்டு நியூ ஸ்டில்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சதீஷ் செல்வகுமார் டைரக்ஷனில் நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி சேர்ந்து நடித்து நேற்று தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் பேச்சுலர். இந்த படத்துக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரப்போகுதுன்னு இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேச்சுலர் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா, சோனி லீவ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 28 நாள் கழித்து இந்த படத்தை சோனி லீவில் ப்ரீமியர் பண்ணுவாங்க. அதை சோனி லீவ் எப்போ ப்ரீமியர் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பட் சேட்டலைட் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நம்ம துல்கர் சல்மான் நடிப்பில் நவம்பர் 12ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் குரூப். இந்த படம் இது வரைக்கும் 80 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கான். இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப் படத்தை எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்ருப்பீங்க. இந்த குரூப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா, டிசம்பர் மாதம் 2nd week அப்படி இல்லைன்னா 3rd week ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இப்போ வந்த தகவல் படி அடுத்த வாரம் டிசம்பர் 2nd week இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம அஸ்வின் குமார், புகழ், தேஜு அஸ்வினி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் என்ன சொல்ல போகிறாய், இந்த படத்தை இந்த டிசம்பர் மாதம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த என்ன சொல்ல போகிறாய் படத்தோட ஆடியோ லஞ்சை நாளைக்கு நடத்த போகிறாங்களாம். டி நகரில் கிருஷ்ணவேணி சினிமாஸ் தான் இந்த ஆடியோ லஞ்சை நடத்த போகிறாங்க. காலையில் 9 மணிக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு யாராவது போகணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். கிருஷ்ணவேணி சினிமாஸ் ஸ்ரீநகரில். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம், துரு விக்ரம், சிம்ரன், வாணி போஜன், பாபி சிம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் மகான். இந்த படத்தோட டப்பிங் இப்போ நேற்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். இந்த மகான் படம் டைரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போது அமேசான் பிரைமில். இந்த படத்தை பொங்கல் 2022 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படம் பொங்கலுக்கு ஜனவரி 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.